வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் மின் ஆராய்ச்சி துறை இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மாபெரும் அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான தகவலான வீடியோ பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா அனைவருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் பாருங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எப்படி வந்து அப்ளை பண்ணலாமே கிளீனா பார்ப்போம். நம்ம இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் பாருங்க, அனைத்து பிரிவு சாதன பெண்களுக்கும் சரி, எஸ்சி எஸ்சி எஸ்டி அனைவருக்கும் சரி, எந்த மாதிரி கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க அனைவரும் வந்து பாருங்க, ஜஸ்ட் 100 ரூபா மட்டும் தான் கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மினிமம் சேலரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ஸ்டார்ட் ஆகாது. ரொம்பவே சூப்பரான ஜாப், மறக்காம வந்து அப்ளை பண்ணி பாருங்க. வேற டவுட் இருந்தாலும் மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாப் பத்தி எப்படி ஹவு டு அப்ளை வீடியோ வேணும்ன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ண மறக்காம செக் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வீடியோ உறவினர் மட்டும் நம்மளுக்கு ஷேர் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணலாம இருக்கு, பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அரசாங்கத்துக்கு வந்து படிச்சுக்கிறீங்களா, அண்ணா அகாடமில இருந்து பாருங்க எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர்ல இருந்து கொடுத்துருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்டா வந்து பாருங்க பல்வேறு விதமான டாபிக் பாத்தீங்கன்னா எல்லாமே டீச் பண்றாங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஆன்லைன் குயிஸ் மட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ண மறக்காம செக் பண்ணி பாக்கலாம். நீங்க லேட்டஸ்டா கூட வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கான 50 நாள் விரைவு வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி கான வகுப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ண ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன் டேப் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மந்த்லிஸா பதான் பேமெண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸ்கின் தர கோட யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10% ஆஃபர் எல்லாமே கண்டிப்பா கிடைக்க போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே அவ்வளவு கொடுத்தா செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை, நீர் மற்றும் மின் ஆராய்ச்சி துறை மற்றும் எக்கச்சக்கமான துறையில வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி மூலமா வந்து அறிவிச்சிருக்க மாதிரி கிளீனா பாப்போம் நம்ம. அடுத்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும் சொல்லி, அது மட்டும் இல்லாம இந்தியா எந்த ஸ்டேட்ல இருந்து தராம ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு துறை வரை வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு துறை வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், மீதி இருக்க அனைத்து போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பத்தி பார்ப்போம் நம்ம. அதுக்கு அப்ளை எப்போ ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 30/10/2020 நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. யாராச்சும் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் கடைசி வந்து பாத்தீங்கன்னா 1/11, இதே மாதிரி ஆஃப்லைன்ல பேமெண்ட் டேட் எல்லாமே நீட்டாவே கொடுத்து நம்ம செக் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேப்பர் மட்டும் பேப்பர் டூ மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 பாத்தீங்கன்னா 22/3/2021 வந்து வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 மாசம் டைம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. யாரும் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. இப்ப இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது, ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதுமானது. அது பேப்பர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடிய அனௌன்ஸ் பண்ணும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 முடிஞ்சு 2-3 மந்த்ஸ் வந்து வச்சிருவாங்க. அதுக்கும் டைம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, செக் பண்ணி பாக்கலாம் நம்ம. அடுத்த வேகன்சி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து ஸ்டார்டிங் வந்து வேகன்சி அறிவிக்க மாட்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு வேகன்சி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. பல்வேறு துறை வாரியாக ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்த குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 1/1/2021 நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோவோ இல்ல பிஇ அல்லது பிடெக்கோ இல்ல ஏஎம்ஐஇ அல்லது பிஎஸ்சி ல இன்ஜினியரிங் டிகிரியோ இல்ல எம்இ எம்டெக்கோ இல்ல எம்எஸ்சி இன்ஜினியரிங் டிகிரியோ படிச்சிருந்தா தாராளமா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆனா நிறைய பேருக்கு டவுட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணலாமா கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1/1/2020 டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசல்ட் எல்லாம் கண்டிப்பா வந்திருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட் வெயிட் பண்ணிருந்தா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியாது, நான் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரான்ச்சஸ் அப்ளை பண்ண முடியும் கேட்டால் அப்படி அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில பிரான்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மட்டும் ஆட்டோவில் இன்ஜினியர் படிச்சு தரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் காலேஜ்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸாக பார்த்தா காலேஜ் எல்லாமே நீட்டாகவே பிரிச்சுக்கணும். நம்ம செக் பண்ணி பாருங்க. ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தா டிகிரி வந்து கேட்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா டிப்ளமோட அடிஷனலாக வந்து பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. எல்லாத்துக்கும் தேவையில்லை, ஒரு சிலதுக்கு மட்டும் தான் கேட்பாங்க. மற்ற நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். இது வந்து பார்த்தா டிகிரி வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம். அப்படி இல்லாட்டி நீங்க டிப்ளமோ படிச்சிருந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அது இதுக்கு டிப்ளமோ மட்டும் இருந்தாலே போதுமானது, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை உங்களுக்கு. இது மாதிரி நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியா கொடுத்துருக்காங்க, தாராளமா செக் பண்ணி பாருங்க. இப்ப நிறைய பேர் டவுட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நான் ரெண்டுக்கு மெக்கானிக் இன்ஜினியர் கொடுத்துருக்கேன், ரெண்டுக்கும் அப்ளை பண்ண, தாராளமா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாதிரி இருக்கும், எது ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டா பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான போஸ்ட் உங்களுக்கு. அது ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் மட்டும் பிசிக்கல் ஃபிசிக் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கு, அதுக்கு வந்து குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். அதனால கடைசியில ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க, உங்க டீடெயில் எல்லாமே நீட்டாக சொல்றேன். அடுத்து நான் சேலரி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 35,400 வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1,12,400 கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரான சேலரி, ஸ்டார்டிங்கே 35,000 ஸ்டார்டே ஆகுது. ரொம்ப சூப்பரான பேக்கேஜ் உங்களுக்கு. யார் எஜுமே சீக்கிரம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. அடுத்துக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 1/1/2021. ஒவ்வொரு ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே மாறுபடுது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஜாப் வந்து பாத்தீங்கன்னா 30
இருப்பாங்க. ஒரு சில ஜாப்க்கு பார்த்தா 32 இருக்கும். ஆனால் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ஆசை போயிடும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஏஜ் எலெக்ஷன் எல்லாமே இருக்குது, அதை எடுத்து பார்ப்போம் நம்ம. அடுத்து ஏஜ் எலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தா எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகணும் அப்படி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா எலெக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா அதிகபட்சம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் 30 வயசு அப்படின்னா 5 வருஷம் எலெக்ஷன் போக பார்த்தா 35 அப்ளை பண்ண முடியும். இதே ஓபிசி பொறுத்தவரைக்கும் பார்த்தா 33 கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா மாற்றுத்திற நம்பர் அப்ளை பண்ண முடியும். பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு மட்டும் மாற்றுத்திற நம்பர் வந்து அப்ளை பண்ண முடியாது. மீதி இருக்க அனைத்து போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா மாற்றுத்திற நம்பர் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏஜ் ஆக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா இன்ஜினியரிங் டிகிரி வந்து பார்த்தா கண்டிப்பாக ஓப்பன் எஜுகேஷன்லையோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்படி யாரும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபிசி மட்டும் ஜெனரல் கடையை சார்ந்த வந்து ஆண்களாக இருந்தால் மட்டும்தான் 100 பயன் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதாவது அனைத்து பிரிவை சார்ந்த பெண்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திற நம்பர்கள் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது பேமெண்ட் மெத்தடை பொறுத்தவரைக்கும் பார்த்தா நம்ம ஆன்லைனில் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியும். ஆன்லைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஐயோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டில் பண்ணிக்கோங்க. இதே ஆஃப்லைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சார்ந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைனில் பண்ணுறது பெஸ்ட் உங்களுக்கு. அடுத்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 5 மணி மெத்தட் வந்து இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்கு, அடுத்து பேப்பர் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓன்னு போஸ்ட்னு சொல்லியிருந்தோம், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா மட்டும்தான் தேவைப்படும், இல்லாட்டி தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து 5வது வந்து பார்த்தா டாக்குமெண்ட் ரிவிஷன் கண்டிப்பாக இருக்க போது. பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு. இதுக்கான சிலபஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது வந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒவ்வொருக்கான மார்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ மட்டும் பார்ட் பி மட்டும் பார்ட் சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அது தகுந்தாலும் கொஸ்டின் கண்டிப்பாக அடிப்பாங்க. மொத்தம் 300 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓவரால் டைமிங் வந்து பார்த்தா மொத்தம் 2 மணி டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்கானே, கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பதிலுக்கு 0.25 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. இதே 4 தவறான பதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லாகரிதம் டேபிள்ஸோ கால்குலேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். பட் பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும், தமிழில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எஸ்எஸ்சி ஜாப்லாம் கண்டிப்பாக தமிழில் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் மினிமம் 30% மார்க் எடுத்து குவாலிஃபை ஆவீங்க. ஓபிசி அல்லது இடிபிஎஸ் வந்து 25%, அதர்ஸ்க்கு வந்து 20% மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண மட்டும் தான் மெரிட் லிஸ்ட்டை வந்து வரையும். மெரிட் லிஸ்ட்டை வந்தால் அடுத்ததுக்கு மூவ் பண்ண முடியும். அது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அது கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் மட்டும் ரிட்டர்ன் நம்ம சிலபஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா பேஜ் நம்பர் 14 வந்து பார்த்தா வரிசையாக நீட்டாகவே கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் மட்டும் புதுச்சேரி மாவட்டம் மட்டும் தான் இருக்குது. அதை தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் மாவட்டம் இல்லாட்டியும் அருகில் இருக்க மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி பார்ப்போம் நம்ம. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஆர்ஓ போஸ்ட், அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் மட்டும் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணுவோம், கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா 1 மைல் ரன்னிங் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா தான் அடுத்ததுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் உங்களுக்கு. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் மினிமம் ஹைட்டே உங்களுக்கு 157 இருக்கணும். செஸ்ட் வந்து நார்மல் 75, எக்ஸ்பென்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசன் மட்டும்தான், மீதி இருக்க போஸ்ட் வந்து தேவையில்லை. அதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்தவரைக்கும் பாருங்க, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் மெடிக்கல் டெஸ்ட்லையும் குவாலிஃபை நம்பர் தான் அடுத்ததுக்கு வந்து போக முடியும். சப்போஸ் இதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கனால இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கரெக்டாக பார்த்து கொடுத்து அடிக்கடியாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பிஆர்ஓ போஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸிமம் கடைசி ப்ரிஃபரன்ஸோ இல்லை மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இருக்க நல்லது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கரெக்டான குவாலிஃபிகேஷன் தான் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி மீதிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அது ஃபைனலாக வந்து பார்த்தா டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு ஒரிஜினல் சரியாக சப்மிட் பண்ண மாதிரி நான் செக் பண்ணி பார்த்துட்டு ரெஃபர் பண்ணப்போ டேட்டா போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அடுத்து ஹவு டு அப்ளை பொறுத்தவரைக்கும் நான் லிங்க் எல்லாமே நீட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 1 டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இப்போ நோட்டீஷனே பார்த்தா நீட்டாகவே கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் 32 வந்து வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அப்புறம் செப்பரேட்டாக வீடியோ ஒன்று கேட்டீங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து அப்டேட் பண்ண மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஒன் சிக்னேஜ் வந்து அப்ளோட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபோட்டோக்கான சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். நீங்கள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிலேருந்து கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது எப்போ வந்து ஃபோட்டோ வந்து எடுத்தீங்க மறக்காம டேட் வந்து மென்ஷன் பண்ணிருங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி புதுசாக ஃபோட்டோ எடுத்து டேட்லாம் போட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.
சிக்னேச்சர் சைஸ் வந்து பார்த்தா 10 கேபிள் 20 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றின முக்கியமான தலைமை கிளியராகவே சொல்லிட்டு சப்போஸ் ஒரு சப்பா யூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கு, நீ அப்ளை பண்ணுற முன்னாடி நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாகி கொடுக்குற மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் நீட்டாகி கொடுக்கும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் தரமா அப்ளை பண்ணுங்க. வேறு டவுட் இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.